ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நிரந்தரமான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க எந்தெந்த ஊராட்சி ஒன்றியத்தில் என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பார் பண்ணியிருக்காங்க அதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அதோடு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த ஊராட்சி ஒன்றியத்தில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்கன்னா விருதுநகர் ஊராட்சி ஒன்றியம் சாத்தூர் ஊராட்சி ஒன்றியம் விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் இரண்டு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நேரடி நியமனம் பண்ணுறாங்க ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்தி இருநூறு இருந்து ஐம்பதனாயிரம் சம்பளம் தராங்க ஸோ இதற்கான கல்வித்தகுதின்னு பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உள்ளவாறு மினிமம் பதினெட்டு வயது மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஜிடிக்கு முப்பத்தி இரண்டு வயது பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கு முப்பத்தி நான்கு வயது ஏசி எஸ்டி எஸ்ஏக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு வயது எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா திறக்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க அலுவலக உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னா ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுருங்க மறக்காமலும் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டச்சு செய்து செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் விருதுநகர் என்ற முகவரிக்கு நேரடியாகவோ அல்லது பதிவு தபாலம் மூலமாகவோ விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கடைசி தேதி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூபாயிலேருந்து ரூபாய் சம்பளம் தராங்க கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இலகு ரக வாகனம் ஓட்டுநர் உரிமை பெற்றிருக்க வேண்டும் வாகனம் ஓட்டுவதில் ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாத அனுபவம் இருக்கணும் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உள்ளவர் மினிமம் பதினெட்டு மேக்சிமம் முப்பத்தி ஏழு வயது எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா ஈபோ ஒன்று பணிக்கு தனியாக விண்ணப்படி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுடுங்க மறக்காமல் உங்களுடைய சை வந்து போட்டுடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்தும் செல்ஃப் அட்டை செய்து செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் விருதுநகர் என்ற முகவரிக்கு நேரடியாகவோ அல்லது பதிவு தாபால் மூலமாகவோ விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி தேதி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்தீங்கன்னா சாத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா இரவு காவலர் பணிக்கு அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க நேரடி நியமனம் பண்றாங்க ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு பலர்ந்து ஐம்பதாயிரம் சம்பளம் தராங்க கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும் வயது பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உள்ளவாறு மினிமம் பதினெட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு முப்பத்தி இரண்டு வயது பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கு முப்பத்தி நான்கு வயது எஸ்சி எஸ்டிஎஸ்சிய பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயது ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுடுங்க மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுவிடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்ரஸ் செய்து செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் சாத்தூர் என்ற முகவரிக்கு நேரடியாகவோ அல்லது பதிவு தாபால் மூலமாகவோ விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதுக்கான கட்சி தேதி பார்த்தீங்கன்னா பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்குங்க ஸோ விண்ணப்பிப்பதுக்கான கட்சி தேதி பார்த்தீங்கன்னா சாத்தூர் பார்த்தீங்கன்னா பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விருதுநகர் ஊராட்சி ஒன்றியம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிப்பதற்கான கட்சி தேதி பார்த்தீங்கன்னா நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேலும் உங்களுக்கு கூடுதல் விரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து படித்து பார்த்துக்குங்க இப்படி நான் ஒரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி